வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து நின்றாலும் அதற்கு விடிவு தற்கொலை அல்ல, வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ்வதே. பேர் பிரவீன். வாழ்க்கையில் எல்லாரும் மேலே வரணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் நான் சாக வந்திருக்கேன். நான் சாகிறதுக்கு முக்கியமான மூணு காரணம், ஒன்று காதல், ஒன்று போய் லவ் பண்ண பாரு, இன்னொன்று வேலை, வேற ஏதோ நல்ல கம்பெனியை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க, மூணாவது தொல்லை. மச்சான். ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்டா, ஆனால் எனக்கு தானே அவன் கூட இருக்க கொடுத்து வைக்கல. என்ன மச்சான் சரக்கா? எல்லாமே விளையாட்டா தெரியுதுல்ல. இன்னைக்கு என் போதை எல்லாத்துக்கும் தெளிவு கிடைக்க போகுது. டேய் என்னடா ஆச்சு? இன்னைக்கு தான் மச்சான் எல்லாத்துக்குமே லாஸ்ட்டு. வேலை, தொல்லை, காதல், எல்லாத்துக்குமே. சாரி மச்சா, என் ஃபேமிலிய பார்த்துக்கோ. தோ இரு மச்சா, ஃபைனல்ஸ் வரை எதுவும் பண்ணிக்காதரா. சாரிடா. நான் செத்தா எனக்காக நாலு பேர் நாலு நாள் தான் அழுவாங்க, ஆனால் எனக்காக என் ஃபேமிலியும் என் ஃப்ரெண்ட்ஸும் வாழ்நாள் பூரா அழுவாங்க. ஹலோ பிரவீன், எப்படி பார்க்கற? காலையில இருந்து அம்மாவுக்கு மனசே சரியில்லைப்பா. ஒண்ணு இல்லப்பா, நீ சீக்கிரம் கிளம்பி வாப்பா. வரம்மா. பாப்பா உன்கிட்ட பேசணும்ன்றப்பா, இத போன் அவகிட்ட குடுக்கறேன். அம்மா அம்மா போன் குடுமா, நான் பேசணும்மா. அடுத்த வாரம் என் பர்த்டே வருது, அதனால நான் கேக் டிரஸ் மறக்காம வாங்கிப்பாடா. சொல்லுடா. பார்த்தா கேஸ் தெரியுமாடா? என்னடா ஆச்சு? உன்னை பார்க்க வரும்போது சீக்கிரம் கேள்வி பார்த்த வெடிவாடா. அங்க அம்மா அப்பா பாடி எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போய்க்கிறாங்க. வரமச்சா,
ஒண்ணுல்ல மச்சான், வாடா வாடா வாடா. ம், பதறாத பதறாத, வா வா வா. என்ன மச்சா, ஒரு பொண்ணுக்காக சாவ பாக்குறியா? பொண்ணு போயிட்டா, வேலை போயிடுச்சு, செத்துட முடியுமா? பொண்ணுங்கனால ஏமாத்துவாங்களாடா மச்சா. உன் கான்ஃபிடன்ட் தப்பு, இங்கதான் பசங்க நம்ம தப்புன்றோமே. ஏமாத்துறது பையனா பொண்ணா முக்கியம் இல்லை, ஏமாறதுதான் தப்பு. என் பசங்களாம் ஏமாத்ததே இல்லையா மச்சா? அவனுக்காக ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இல்ல, உங்க ஃபேமிலி இல்ல, இதுக்காக தான் ஏன் மச்சா அப்படி பண்ணிக்கிற? ரொம்ப கஷ்டமா இருக்கா, போடா. மச்சா ரவீன் கால் பண்ணுமா? பார்த்து நாள் வச்சுல. ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? ஹலோ. ஹலோ, நீங்க செஞ்ச ப்ராஜெக்ட் கிளையண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, உங்களை உடனே யூஎஸ்ஏ கலந்து வர சொல்றேன்.